வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாஞ்சில் நாட்டு ஜோதிஷாதித்யா வினோத்குமார். இன்று நாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு எந்தெந்த பெண் நட்சத்திரங்கள் பொருந்தும் என்பது பற்றியும், அதுவும் எத்தனை நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியும் நாம இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு 10 நட்சத்திர பொருத்தங்களும் பொருந்துற மாதிரியான பெண் நட்சத்திரங்கள் எதுவும் இல்லை. 9 நட்சத்திர பொருத்தங்கள் கொண்ட பெண் நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 1 பாதம், 2 பாதம், 3 பாதம். அதாவது கும்பராசியில் வரக்கூடிய பூரட்டாதி 1 பாதம், 2 பாதம், 3 பாதமும், மீன ராசியில் வரக்கூடிய பூரட்டாதி 4 பாதமும் உங்களுக்கு 9 நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது. 8 நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட பெண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 1 பாதம், அதாவது மேஷ ராசியில் வரக்கூடிய கார்த்திகை 1 பாதமும், மிருக சீரிஷம் 3 பாதம், 4 பாதம், அதாவது மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிஷம் 3 பாதம், 4 பாதமும், திருவாதிரை நட்சத்திரமும் ஊராடம் நட்சத்திரமும், உத்திராடம் 1 பாதம், தனுசு ராசியில் வரக்கூடிய உத்திராடம் 1 பாதமும், மகர ராசியில் வரக்கூடிய உத்திராடம் 2 பாதம், 3 பாதம், 4 பாதமும், திருவோண நட்சத்திரமும், அவிட்டம் 1 பாதம், 2 பாதம், கும்பராசி மகர ராசியில் வரக்கூடிய அவிட்டம் 1 பாதம், 2 பாதமும், அவிட்டம் 3 பாதம், 4 பாதம், கும்பராசியில் வரக்கூடிய அவிட்டம் 3 பாதம், 4 பாதமும் உங்களுக்கு 8 நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது. 7 நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட பெண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரமும் பூரம் நட்சத்திரமும் உத்திரம் 1 பாதம், அதாவது சிம்மராசியில் வரக்கூடிய உத்திரம் 1 பாதமும், உத்திரம் 2 பாதம், 3 பாதம், 4 பாதம், அதாவது கன்னி ராசியில் வரக்கூடிய உத்திரம் 2 பாதம், 3 பாதம், 4 பாதமும், விசாகம் 1 பாதம், 2 பாதம், 3 பாதம், அதாவது துலாம் ராசியில் வரக்கூடிய விசாகம் 1 பாதம், 2 பாதம், 3 பாதமும், விசாகம் 4 பாதம், விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாகம் 4 பாதமும், சதய நட்சத்திரமும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் உங்களுக்கு 7 நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கிறது. 6 நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட பெண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்த நட்சத்திரமும் சித்திரை 1 பாதம், 2 பாதம், அதாவது கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை 1 பாதம், 2 பாதமும், சித்திரை 3 பாதம், 4 பாதம், துலாம் ராசியில் வரக்கூடிய சித்திரை 3 பாதமும், 4 பாதமும் உங்களுக்கு 6 நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 6வது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசியையும், 8வது ராசியாக வரக்கூடிய கடக ராசியையும் தவிர்ப்பது நல்லது. சரி, இந்த நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் வச்சு நாம் திருமணத்தை நடத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு 15-25% மட்டுமே வேலை செய்யும், சரிங்களா? அப்போ இந்த நட்சத்திர பொருத்தத்தையும் தாண்டி நாம் இன்னும் ஒரு சில பொருத்தங்களை நாம் பார்க்கணும். அது என்னென்ன பொருத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பொருத்தம் பொருந்திருந்தது அப்படின்னா நாம் அடுத்த கட்டத்துக்கு அந்த ஜாதகத்தை நாம் மூவ் பண்ணணும். அப்போ நட்சத்திர பொருத்தம் பொருந்திருந்தால் அடுத்ததை நாம் பார்க்க வேண்டியது, ரெண்டு ஜாதகத்துலேயும் ராசி பொருத்தமும் லக்கண பொருத்தமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ராசி பொருத்தமும் லக்கண பொருத்தமும் உத்தமமாக இருக்கா சேர்த்து வைங்க, ராசி பொருத்தமும் லக்கண பொருத்தமும் மத்தியமமாக இருக்கா பரவாயில்ல சேர்த்து வைங்க, ராசி பொருத்தமும் லக்கண பொருத்தமும் அதமமாக இருக்கா சேர்த்து வைக்காதீங்க. லக்கணத்தோட கொடுப்பனை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த லக்கணத்தோட கொடுப்பனை வச்சு தான் இவங்க எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறாங்க, இவங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். 2 பாவத்தில் கொடுப்பனை வச்சு இவங்களுடைய வாக்கு தனம் ஸ்தானங்கள் குடும்ப ஸ்தானங்கள் எந்த அளவு பலமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். 5 பாவத்தோட கொடுப்பனையை வச்சு பூர்வ புண்ணியஸ்தானம் எந்த அளவு பலமாக இருக்குது, உத்தரஸ்தானம் எந்த அளவு பலமாக இருக்குது, இவங்க வாழ்க்கையில் பொழுதுபோக்கான அம்சங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 7 பாவத்தோட கொடுப்பனையை வச்சு திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவு நிலையை பற்றியும், சொந்த பந்தங்களிடையே இவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு நிலையை பற்றியும், சுற்றத்தாரோடு இவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு நிலையை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். 9 பாவத்தோட கொடுப்பனையை வச்சு பாக்கியஸ்தானம் எந்த அளவு பலமாக இருக்குது, குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு எந்த அளவு இருக்குது, தந்தைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும், தந்தை வழி உறவுக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு உறவு நிலை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 11 பாவத்தோட கொடுப்பினை வச்சு நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு உதவாங்களா மாட்டாங்களா, நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா, நம்மளுடைய லாபஸ்தானம் எந்த அளவு பலமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் திருமணம் நடக்கக்கூடிய சமயத்துக்கு என்ன தசை நடந்துட்டுக்கோ அந்த தசை திருமணத்திற்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா, அடுத்து வரக்கூடிய தசை திருமணத்திற்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா, ரெண்டு நீண்ட தசைகளாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து திருமணத்துக்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா, குறுகிய தசைகளாக இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய 3 திசைகள் திருமணத்திற்கு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா,
அடுத்தபடியா நாம திருமணம் நடக்கக்கூடிய சமயத்துல என்ன புத்தி நடந்திருக்கு, அந்த புத்தியோட கொடுப்பனை திருமணத்திற்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா, அடுத்து வரக்கூடிய புத்தி திருமணத்திற்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா, இவ்வளவு விஷயங்களை நாம தீர ஆராய்ஞ்ச பிறகு அந்த ஜாதகங்கள வேற ஏதாவது தோஷங்கள் இருக்கா, அப்படி வேற ஏதாவது தோஷங்கள் இருந்தது அப்படின்னா இந்த காலசர்ப்ப தோஷம், சர்ப்ப தோஷம், செவ்வா தோஷம், களத்திர தோஷம், பித்ரு தோஷம், புத்திர தோஷம், இந்த மாதிரி வேற ஏதாவது தோஷங்கள் இருந்தது அப்படின்னா அந்த தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் ஏதாவது செய்ய முடியுமா, செய்து அந்த ஜாதகத்தை அதுல இருந்து மீட்டெடுக்க முடியுமா, இது இவ்வளவு விஷயங்களும் நாம செய்த பிறகு பின்பு அந்த ரெண்டு ஜாதகங்களையும் சேர்த்துவீங்க, கண்டிப்பா அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். இப்போ நட்சத்திர பொருத்தத்தையும் தாண்டி நாம இப்ப சொன்ன இவ்வளவு விஷயங்கள் ஏதேனும் ஒரு அஞ்சு பொருத்தங்களாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க சேர்த்துவீங்க சரிங்களா. சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருமண பொருத்தம் பற்றிய தகவல்களுக்கும் உங்களுடைய ஜாதகங்கள் பற்றிய முழுமையான விளக்கங்கள் தெரிய விரும்பினால் கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.